Hi friends, welcome back to Chennai Motte Maadi Kozhi Valarppu. இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து கருப்பி பத்தின வீடியோஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கருப்பிக்கு என்ன ஆச்சு, கருப்பி கால் இப்போ எப்படி இருக்கு, கருப்பி கால் சரியாயிடுச்சா, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மருந்து வீடியோ லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, கருப்பி மேலே நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பாசமாக வச்சுருக்கிறீங்கன்னு தெரியும், இப்போவும் அது இன்னும் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, கருப்பி பாருங்கள், கால் ஊனி நல்லா நடக்குது. இப்போது இன்னும் ஒரு 2-3 டேஸில் சூப்பராகிடும் கால். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த கால் வந்து தூக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போ கால் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சு அது தானாக நடக்குது பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நான் பண்ணியிருக்கிறேன், அது நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். பட் இப்போ அது எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் கோழிக்கு வந்து வாதம் வந்துடுச்சுன்னா சரி பண்ண முடியாது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கோழி கால் முறிவு வாதம் எல்லாமே சரி பண்ணலாம். அதுக்கு வந்து இயற்கை மருத்துவம் நிறைய இருக்குது, அதில் சிம்பிளானது ஒன்று வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்யணும்னு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பண்ணலாம். பாருங்கள், கருப்பி பாருங்கள், கல் மேலே ஏறி நிற்கிது. இப்போ அவருக்கு வந்து செடிக்குள்ளே போகணும். கருப்பியும் பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, நம்ம வந்து மருந்து கொடுத்துட்டோன்னா அது நல்லா அந்த வலி தாங்கிக்கிட்டு அது நல்லா அழகாக படுத்துட்டு நல்லா இதாகச்சு, என்ன சொல்கிறது, அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அந்த மருந்தெல்லாம் கொடுக்கும்போது அதுக்கு வலி ஆனாலும் கம்முன்னு மடியில் படுத்துக்கும். ஸோ அது இல்லாமல் அதுவே வந்து ட்ரை பண்ணி எழுந்திருச்சு நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் கருப்பி சீக்கிரம் ரெக்கவர் ஆச்சு. அது பாருங்கள், இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் அவர் நார்மலாக ஏழுந்து ஓட ஆரம்பிச்சிருவார். இப்போ நம்ம கருப்பிக்கு வேண்டி தான் நான் எந்த கோழியும் கூட வெளியே மேய விடலை, சேவல் மெயினாக மேய விடலை, ஏன்னா தெரியாமல் ஏறி மிதிச்சுன்னா அந்த கால் திரும்ப பிரச்சனை ஆகும்ட்டு. நம்ம ஏன்னா ஒரு வாரம் வந்து கூண்டுக்குள்ளேயே வச்சதுனால ஒன்று அதுக்கு நல்ல ஒரு எனர்ஜியான ஃபுட்டு கிடைக்காமல் போயிருக்கணும், இல்லை அடைப்படுக்கும் போது தெரியாமல் சேவல் மிதிச்சிருக்கணும், இல்லை அந்த கட்டை வந்து விழுந்திருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, பட்டு கட்டை விழுந்ததுக்கான அடையாளம் எதுவுமே இல்லை. ஏன்னா அடிபட்டிருக்கணும் இல்லை முறிவு இருக்கும் ஒன்றுமே கிடையாது, இது ஜஸ்ட்டு அப்படியே கால் இருக்காது, என்னன்னு விஷயம் தெரியல, பட் வாதம் அது. தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரே தண்ணி தானே, அதனால கூட அதுக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கலாம். ஸோ கோழிக்கு வந்து நம்ம இயற்கையாக உணவு கொடுத்து அந்த மஞ்சள் தண்ணிலாம் கொடுத்துட்ருந்தோம், பட் அந்த 1 வீக் அந்த பழைய தண்ணி குடிச்சு குடிச்சு கொடுக்க ஆயிருக்கலாம். இப்போ நம்ம ஊர்லேருந்து வெள்ளிக்கிழமை வந்தோம். ஸோ இந்த வீடியோ நான் பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை இப்போ எடுக்கிறேன், 1 வீக் ஆகிடுச்சு. 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டைம்ஸ் தான் அந்த மருந்தே பண்ணியிருப்பேன். அதுக்கு அதாவது 2 நாளைக்கு ஒரு டைம் தான் பண்ணேன், அதாவது நல்லெண்ணெயில் வந்து மஞ்சள் போட்டு அது கால் ஃபுல்லாக நீவி விடுறது, அப்புறம் வந்து சுடத்தண்ணியை ஊற்றி நல்லா கால் வந்து உருவி விடுறது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது கருப்பி அமைதியாக கம்முன்னு படுத்துக்கும். இப்போ கருப்பி பாருங்கள் எப்படி நிற்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து பெருசாலாம் பயப்பட வேண்டாம், வாதத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டில் இருக்கிற நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் சரியாயிடும். நல்லெண்ணெயும் மஞ்சளும் போதும். அப்புறம் வந்து 2 நாளைக்கு ஒரு டைமில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் 2 காலமே அதுக்கு வாதம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் வந்து நான் அந்த மருந்து கொடுத்த பிறகு ஒரு கால் சரியாச்சு, இன்னொரு கால் சுத்தமாக தூக்க முடியல. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், 2 காலும் ஊனி சூப்பராக நிற்கிறாரு. வெறும் நல்லெண்ணெய் மஞ்சள் சுடத்தண்ணி இவ்வளோதான். இந்த 3 வச்சு நம்ம வீட்டில் அழகாக ட்ரீட்மெண்ட் தரலாம், ஆனால் நம்ம டைம் எடுத்து பண்ணணும். ஸோ நமக்கு பெட்ஸ் வேணும்னா நம்ம அது பண்ணிதாகணும். இப்போ நம்ம வந்து அது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து கால் வாதம் வந்ததுக்கு அப்புறமா பண்ண ட்ரீட்மெண்ட் இது. ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம வந்து காலில் நல்லா வந்து போட்டு உருவி விடணும். அதாவது ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகும் பார்த்தீங்களா, சூடானதும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட் இருக்கும்போதே மஞ்சத்தூள் போட்டுட்டு கை வச்சு பாருங்கள். நல்லா தாங்குற அளவுக்கு சூடு இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம கோழியோட காலில் போட்டு நல்லா உருவி விடுங்க. அது கால் 2 கால் வாதம் இருந்தால் 2 காலுமே நல்லா உருவி விடணும். அது வந்து வலி எடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம அதோட ரொம்ப பெயின் வராமல் பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு கால் அந்த தொடையிலிருந்து கால் அந்த பாதம் மூணுமே அந்த ஜாயிண்ட்லேருந்தே நீங்கள் ஃபுல்லாக உருவி விடணும். வெறும் பாதத்துலேயும் அந்த முட்டிக்கீழே மட்டும் உருவி விடக்கூடாது, முட்டிக்கு மேலே இருக்கு இல்லையா அந்த இடம், இப்போ நான் உருவி விட்டுருக்குற பாருங்கள், அந்த இடத்துலேருந்து கீழே அந்த நகம் வரைக்கும் ஃபுல்லாக உருவி விட்டுகிட்டே வரணும்.
நீங்கள் இது உரிமை விடும்போது தான் ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் நல்லா போய் அந்த கோழி கால் வந்து சீக்கிரமாக உணர்ச்சி வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் வந்து சுடத்தண்ணி இருக்கு இல்லையா, சுடத்தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கால் பொறுக்கிற அளவுக்கு காலில் ஊற்றினா கொஞ்சம் அது தாங்குற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப சூடாக ஊற்றுனீங்கன்னா சில டைம் புண்ணாயிடும், அதை பார்த்துக்கோங்க. நம்ம கை விட்டு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னு. அது நம்ம கைக்கு எவ்வளோ சூடு தாங்கணும் அதை விட தான் சாஃப்டாக கோழியோட ஸ்கின் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்துக்கோங்க, லேசான தாங்குற அளவுக்கு சூடு எடுத்துகிட்டு கோழியோட அந்த பூசுகிறோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து அந்த நகம் வரைக்கும் ஃபுல்லாக வந்து துணி நல்ல ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றிக்கோங்க. ஃபுல்லாக நீட்டாக அந்த கால் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி சுற்றிட்டு சுடத்தண்ணி ஒரு கிளாஸில் எடுத்து அந்த கால் நீட்டாக அந்த சுடத்தண்ணி வந்து அந்த துணி மேலே அப்படியே நல்லா ஊற்றிட்டே வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஊற்றும்போது சில டைம் அது கால் வந்து புண்ணு வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் துணி நல்லா சுற்றிட்டிங்கன்னா அது இல்லாமல் தண்ணி சில டைம் பட்டுட்டு கீழே வந்து சீக்கிரம் விழுந்துடும். நீங்கள் துணி சுற்றிட்டு அது மேலே ஊற்றுனீங்கன்னா அந்த சூடு வந்து துணியில் நிற்கும், அந்த கால்லையும் பார்த்தீங்கன்னா சூடாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்ட்ரைட்டாக காலில் தண்ணி ஊற்றுறதுக்கும் ஒரு துணி வந்து காட்டன் துணி எடுத்துக்கோங்க, காட்டன் துணி சுற்றிட்டு அது மாதிரி நீங்கள் தண்ணி சூடாக ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூடு அந்த காலில் அப்படியே நிற்கும். ஸோ நீங்கள் அந்த சுடத்தண்ணி ஒத்தரம் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆயில் மசாஜ் மாதிரி நல்லா பண்ணி இந்த மாதிரி கால் வந்து மடக்கி மடக்கி நீக்கி விடணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது தான் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், சீக்கிரமாக கால் வந்து அது ஊனி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கோழி குஞ்சிக்கு வாதம் வந்திருந்தாலும் இது தான், பெரிய கோழினாலும் இது தான். கோழி குஞ்சியாக இருந்தால் நீங்கள் சூடெல்லாம் ரொம்ப கம்மியாக அந்த ஆயில் சூடெல்லாம் அந்தந்த கோழியோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூடெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன மெத்தடே எல்லா கோழிக்கும் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கால் சரியாயிடும். மற்றபடி நீங்கள் இயற்கை மெடிசன் பார்த்தீங்கன்னா இது தான், மற்றபடி டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தா சரியாகுமான்றது எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் கொடுத்தது இல்லை, அது கொடுத்து சைடு எஃபெக்ட் வேறு மாதிரி ஆகி கோழிக்கு வேறு பிரச்சனை வருது. பதில் நம்ம இந்த மாதிரி டைம் எடுத்து நம்ம பண்ணோன்னா கோழிக்கு வந்து சீக்கிரம் சரியாயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு உதாரணமே நம்ம கருப்பி தான், கருப்பி பாருங்கள் ஒரு வாரத்தில் லேட்டானாலும் சீக்கிரம் அது நின்றுடுச்சு இல்லையா, இந்த ஒன் வீக் டைம் எடுத்தாலும் அது ஸ்ட்ராங்காக கால் வந்து ஊனி நிற்குது. சில டைம் டேப்லெட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தீங்க, அந்த டேப்லெட்ஸ் கொடுத்து சைடு எஃபெக்ட் ஆகி ஒரு வேளை அது லூஸ் மோஷன் மாதிரி ஆகி வேறு மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும் கோழிக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நல்லெண்ணெய் மஞ்சள் சுடத்தண்ணி இது மூணுமே வச்சு நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். என்ன வந்து நம்ம டைம் எடுத்து நான் சொன்ன மாதிரி அது கால் ஃபுல்லாக எண்ணெயை உரி விடணும். சுடத்தண்ணி வந்து நீங்கள் காலை நல்லா ஊற்றி நல்லா உருவி உருவி அந்த கால் எக்ஸசைஸ்னால் நீங்கள் ஒரு ஒரு நாள் விட்டு டைம் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம், இல்லை உங்கள் டைம் இருக்குன்னா நீங்கள் டெய்லியுமே பண்ணால் கூட சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா வாதம் வந்து நிறைய பேர் கோழி வந்ததுன்னா நிறைய மெடிசன் சொல்கிறாங்க, அதில் எது ஃபாலோ பண்ணுறது தெரியாமல் இருக்குது. இப்போ நம்ம ப்ரூஃபே பார்த்திங்கன்னா நம்ம கருப்பி தான், அழகாக அந்த கால் எவ்வளோ மோசமானு பார்த்தீங்க, இப்போ எவ்வளோ அழகாக ரெடியாகி நிற்கிறதும் பார்க்குறீங்க. ஸோ நீங்களே எனக்கு நிறைய வீடியோஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க, அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலே போதும், சிம்பிளாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் போதும், சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். ஸோ நம்ம சேனல் இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது கோழிக்கால் வாதத்துக்கு, இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோஸை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பை பை.